வெல்கம் பேக் டு அவர் சேனல் சமையல் குடில். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் பால் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானுனா இதோட அரை டேபிள்ஸ்பூன் கடுகு, கால் டேபிள்ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சோன்னா இதோட கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டு நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா பொரிஞ்சோன்னா இதோட ஒரு நறுக்கிய பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். இதோட ஒரு நறுக்கிய தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதனால மிக்ஸ் பண்ணணும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி நறுக்கிய முருங்கைக்காய் சேர்த்து வதக்கிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோட ஒரு கிளாஸ் ரெண்டாவது வடிகட்டின தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு முருங்கைக்காய் நல்லா வெந்தோடனே இதோட ஒரு கிளாஸ் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கொதிச்சு கிரேவி மாதிரி வந்தோடனே இதை இறக்கிடலாம். இப்போ நம்மளோட முருங்கைக்காய் பால் கறி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சமையல் குடலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.